குரங்கை காதலிக்கும் இளம்பெண் மிருகக்காட்சி சாலைக்கு வர தடை. விலங்குகள் மீது அனைவரும் அன்பு பாராட்டுவது நல்ல விஷயம்தான். ஆனால் அதுவே எல்லை மீறி போனால் என்ன நடக்கும் என்பதற்கு பெல்ஜியத்தை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் உதாரணமாக உள்ளார். ஐரோப்பிய நாடான பெல்ஜியத்தில் உள்ள ஆன்ட்வெர்ப் நகரை சேர்ந்தவர் டிம்மன்ஸ் என்ற இளம்பெண். இவர் அடிக்கடி அங்குள்ள மிருகக்காட்சி சாலைக்கு வருவது வழக்கம். தொடக்கத்தில் சாதாரணமாக இருந்த நடத்தையில் பின்னர் படிப்படியாக மாற்றம் தெரியவே ஊழியர்கள் அவரிடம் விசாரித்துள்ளனர். அவரும், "நான் விலங்குகளை நேசிக்கிறேன், அதனால் அடிக்கடி வருகிறேன்" என அவர் கூறியுள்ளார். இருந்தபோதும் பூங்கா ஊழியர்கள் அந்த பெண்ணை தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். அந்த மிருகக்காட்சி சாலையில் உள்ள ஒரு குறிப்பிட்ட 38 வயதுடைய சிட்டா என்ற ஆண் சிம்பான்சி குரங்கிடம் மட்டுமே டிமன்ஸ் தொடர்ந்து பழகி வந்துள்ளார். கண்ணாடி கூண்டுக்கு வெளியே இருந்தபடியே அந்த சிம்பான்சிக்கு முத்தம் கொடுப்பது பதிலுக்கு குரங்கும் அவருடன் ஆசையாக பழகி வந்துள்ளது. சுமார் 4 ஆண்டுகளாக அவர்களது நட்பு தொடர்ந்துள்ளது. டிமன்ஸ் உடனான நட்பால் சிட்டா மற்ற சிம்பான்சிகளுடன் பழகுவதை தவிர்த்து வருவதை ஊழியர்கள் கண்டுபிடித்தனர். இதனால் மற்ற குரங்குகள் சிட்டாவை தாக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என ஊழியர்கள் கருதினர். ஆனால் டிமன்ஸ் கூறுகையில், "நாங்கள் இருவரும் பாசத்துடன் பழகி வருகிறோம். நான் வேறு எந்த தொந்தரவும் செய்யவில்லை. வாரந்தோறும் வந்து பார்த்துவிட்டு சென்று விடுவேன்" என்று தெரிவித்துள்ளார். இதெல்லாம் சரிப்பட்டு வருகிற விஷயமாக தெரியவில்லை என அவரை கண்டித்த மிருகக்காட்சி சாலை ஊழியர்கள், "இனிமேல் உங்களை இந்த பக்கமே பார்க்கக்கூடாது" என எச்சரித்து அவர் வருவதற்கு தடை விதித்து திருப்பி அனுப்பினர். மற்ற பார்வையாளர்களை எல்லாம் அனுமதிக்கும் போது எனக்கு மட்டும் தடை விதிப்பது நியாயமல்ல என கதறி அழுதபடி டிமன்ஸ் மிருகக்காட்சி சாலையை விட்டு வெளியேறிய சம்பவம் அங்கிருந்த பார்வையாளர்களை நெகிழச் செய்தது. எப்படியெல்லாம் மனிதர்கள் என ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை அல்லவா? எங்களை நீங்கள் ஊக்கப்படுத்த விரும்பினால் ஜாயின் பட்டனை அழுத்தி மெம்பர்ஷிப்பில் சேர்ந்து எங்களை ஊக்கப்படுத்தலாம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.